हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल बानूस एवरीथिंग अंडर द स्काई। सो रोम नाल आच्छे और व्लॉग एडुकनु अप्पडिन सोल्ली डिसाइड पण्णिरुक्केन, रोम नाल आयिडुच्छे। सो इन्निक्कु नम्म एन्ना पार्क्क पोरोम अप्पडिना, यस स्क्रीनल इरुक्कु पाथींगला என்னோட இயர் ரிங்ஸ் கலெக்ஷன். ஸோ எத்தனையோ வருஷமாக பொக்கேஷமாக சேர்த்து வச்சது, அதில் நிறைய வந்து ஒன்று தொலைஞ்சு போயிருக்கும், பட் இருந்தாலுமே என்னோடய ஃபேவரட் இயர் ரிங்ஸில் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட என்னென்ன இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படி குரூப் பண்ணி வச்சுருக்கேன், இது எல்லாமே வந்து நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய இயர்ரிங்ஸை குரூப் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதெல்லாம் என்னென்ன, எந்தெந்த அக்கேஷனுக்கு நான் எப்படி இப்படிலாம் குரூப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த குட்டி பேக்கில் இருக்கிறது என்னோடய ட்ராவல் இயர்ரிங்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக இது நான் வந்து ட்ராவல் இயர்ரிங்ஸ் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கம்பல்சரி எது நான் எடுத்துகிட்டு போனாலும் போகலன்னாலும், இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்து வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில். ஸோ சென்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக வீட்டில் போடுறதுக்கு தேவையான இயர்ரிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காமன், எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி காமனாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த பேக் வந்து ரொம்ப ஈஸி டு கேரி. நீங்களும் நிறைய கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த குட்டியாக வந்து ஒரு தாம்பூல பை மாதிரி, இல்லை கிஃப்ட் மாதிரி, லட்டு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதை வந்து நான் சேவ் பண்ணி அதை வந்து என்னோடய ட்ராவல் இயர்ரிங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய இயர்ரிங் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து வீட்டில் போடுறதுக்கு தேவையான இயர்ரிங்ஸ். ஸோ இந்த ரெண்டு இயர்ரிங்ஸ் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே லைக் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கொஞ்சம் எல்லா ட்ரெஸ்க்கும் எடுத்து காட்டும். ஸோ இதை வந்து நான் ஐ திங்க் பெங்களூரில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. ஸோ இதுதான் அந்த இயர்ரிங்ஸோட இது. ஸோ க்ளோஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், போட்டோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூப்பராக எடுத்துக்காட்டும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் இயர்ரிங்ஸ், நார்மலாக அந்த 10 ருபீஸ்க்கெலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி இயர்ரிங்ஸ், பட் ஆனால் இது ஸ்டட்ஸ் மாதிரி, ஸ்டட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இது போட்டால் கண்டிப்பாக அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அம்மா கலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிங்க், அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்குவேன். ஏன் ஆக்சுவலாக நான் ஸ்டட்டு போட ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சைடு இயரில் வந்து ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது வந்து இந்த ஹெவி ஹெவியாக போட்டு போட்டு நமக்கு அந்த ஹோல் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக நான் ஸ்டட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து டிநகரில் வாங்கினது, வெறும் 5 ருபீஸ் இல்லை 10 ருபீஸ் நினைக்கிறேன், 5 ருபீஸோ 10 ருபீஸோ, அதனால போய் ஷாப்பிங் பண்ணி இதை வாங்கினோம். ஸோ இதுவுமே வந்து அதுக்கு காம்பினேஷனில் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு சோப்பு இதுக்கு ஃப்ரீ வந்ததுன்னு நினைக்கிறேன், சோப்போ ஏதோ ஒரு க்ரீமுக்கு ஏதோ ஒன்று இதில் ஃப்ரீ வந்தது. ஸோ அந்த இயர்ரிங்ஸ் தான் இது. அண்டு எஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலாக அம்மா கொலுக்கு வந்து இந்த வரலட்சுமி நோன்புக்கெலாம் வீட்டுக்கு வெத்தலை பார்க்குவாங்க வரும்போது, இந்த குழந்தைங்களுக்கு இல்லை இந்த கேர்ள்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு சும்மா கிஃப்ட் மாதிரி எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருந்தது தான் இந்த இயர்ரிங்ஸ். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, இது நான் எடுத்துக்கிட்டேன், செம்ம க்யூட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அது பார்க்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தது. ஸோ அவங்க ஆக்சுவலாக ஷீ இஸ் நோ மோர், பட் ஆனால் வந்து எனக்கு அவங்க ஞாபகமாக, அவங்க எங்கே போனாலுமே, எங்கள் அக்கா இயர்ரிங்ஸ் போட மாட்டா, எங்கள் அண்ணியும் மேக்ஸிமம் இயர்ரிங்ஸ் போட மாட்டாங்க. ஸோ எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ஜுவல்ஸ் லைக் பண்ணுற ஒரே பர்சன் நான் தான் எங்கள் ஃபேமிலியில். ஸோ அதனால் எங்கள் பெரியம்மா வந்து போகிற இடத்துலலாம் எனக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்து ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படி ஒரு கலெக்ஷனில் தான் இது வந்தது. இது ஆக்சுவலாக அவங்க யூஎஸ் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக வேற இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது உங்களுக்கே தெரியும், 10 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா நார்மல் ஷாப்பில். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட் இயர்ரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதை வாங்கியிருக்கேன். அண்டு எஸ், ஸோ இதுவுமே அதே கேட்டகரி தான், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ப்ளூ கலர் இயர்ரிங்ஸ் பார்த்துமே. ஸோ இதுவும் அதே கேட்டகரி தான்,
இந்த கலர் க்ரீன்ன்றதுனால சரி வேற கலர்ன்றதுனால எடுத்துக்கிட்டேன் நான் எனக்கு வேணும்னு நெக்ஸ்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுமே ஒரு டைப் ஆஃப் ஹேங்கிங் தான் அது ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளூ ட்ரெஸ்க்காக வாங்கினேன் நான் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது சம்வேர் அரௌண்ட் 20 ரூபீஸ் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதனால இதை வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிங்ஸ் கொஞ்சம் வந்து அதோட கலர் டல்லாக இருக்குது பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த இயர்ரிங்ஸ் அதனால தான் இதை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் செம்ம ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ செம்ம லுக்காக இருக்கும் இது போடும்போது ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து ஒரு 10 ரூபீஸ் தான் இருக்கும் டிநகரில் தான் வாங்கினது இது வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் செம்ம காமனான இயர்ரிங்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த சென்டரில் இருக்கிற பீட் வந்து டெரக்கோட்டா மெட்டீரியலில் பண்ணது ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்காக இதை பண்ணி கொடுத்துருந்தா ஒரு 3-4 செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் வந்து அவள் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தா ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆல்சோ போடும்போது ரொம்ப எலிகண்ட்டாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக டீசெண்டாக இருக்குது கொஞ்சம் பெருசு அதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸ் எல்லாமே சின்ன சின்னஸாக இருக்கு இல்லையா ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும் பட் ஆனால் வந்து போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நான் போடும்போது கண்டிப்பாக நான் வந்து டேக் பண்ணி விடுறேன் சொன்ன மாதிரி சிங்கிள் சிங்கிள் இயர்ரிங்ஸ் இது எல்லாமே ஸோ இது சம்டைம்ஸ் எங்கேயோ இது ஆக்சுவலாக அதை ட்ராவல் பண்ணப்போ இது தொலைஞ்சிருச்சு பட் இது வந்து இதுவுமே எங்கள் பெரியமா வாங்கி கொடுத்தது தான் பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக அது அதே மாதிரி இதுவும் பயங்கர க்யூட்டாக இருக்கும் போடும்போது அண்ட் ஸோ இதுதான் அந்த இயர்ரிங் ஹேங்கிங் அப்படியே ஃபுட்பால் மாதிரியே இருக்கும் இது அந்த ஸ்லிப்பர் இது காமிச்சேன் இல்லையா ஸோ அது மாதிரி இதுவும் இதோட ஒன்று எங்கேயோ இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ இதுவுமே வந்து 10 ரூபீஸ் டிநகரில் வாங்கினது தான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போடும்போது இல்லை வந்து நம்ம ஃபார்மல்ஸ் இந்த சூட்ஸ்லாம் போட்டு போகும்போது இது போட்டால் செம்மையாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து இதை நான் ஏன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இது 5 ரூபீஸ் தான் பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் மூஞ்சியை நல்லா வந்து எடுத்துக்காட்டும் ஸோ இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அண்டு ஸோ அந்த வை சில்வர் காட்டியிருந்தேன் இல்லையா ஸோ அது மாதிரி கோல்டன் கலர் அது வந்து ஆக்சுவலாக இந்த காம்பு வந்து உடஞ்சிருந்தது பட் ஸ்டில் அந்த ஷேப்புக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட இன்னொரு செட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்லேயே இருக்குது அவள் வீட்டுக்கு போயிருந்தப்போ இதை எடுத்துகிட்டு போனேன் பட் அவள் வீட்லேயே வச்சுட்டேன் அதை ஸோ இதுவுமே வந்து பார்ட் ஆஃப் மை பெரியமாஸ் கிஃப்ட் சொல்லலாம் இதுவும் இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலே வந்து லீஃப் ஷேப்பில் இருந்து கீழே வந்து ஒரு பேர்ல் பீட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ராப் அந்த பேர்ல் ட்ராப் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அதில் இது போடும்போது ஒரு மாதிரி ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸ்க்கு ஸோ அதனால் இது ஒன்று இது இல்லைனாலும் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஞாபகமாக ஸோ இதோட சேர்ந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து நோஸ் பின்ஸ் ஆக்சுவலாக எனக்கு நோஸ் பின்ஸ் போட ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அதுக்கான கரெக்டான அக்கேஷன்ஸ் இன்னும் வந்தது கிடையாது ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நோஸ் பின் ஸோ இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அண்ட் திஸ் இஸ் தி அதர் செட் ஆஃப் நோஸ் பின் ஸோ இதுவுமே கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் காமனாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க அண்ட் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நோஸ் பின் ஸோ இது மூணுமே வாங்கி வச்சுருக்கேன்னா ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மீடியம் சைஸ் ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இதை காட்டும் போதே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை காட்டுறேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஒரு நிமிஷம் இருங்க ஸோ இது வந்து எனக்கு பழைய ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆகும்போது என்னோடய டீம் ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒரு சில டீம்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப க்ளோஸ் அவங்களோட அதனால் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி எனக்காக இதை வந்து ஷாப் பண்ணியிருந்தாங்க இது வந்து 1200 இந்த இயர்ரிங்ஸ் ஸோ பயங்கர சென்டிமெண்டலான ஒரு இயர்ரிங்ஸ் எனக்கு இது ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும் போட்டால் இது இதோட மாடலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சி ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அது ஒரு ஜிம்கி லுக்கு கொடுக்கும் இல்லையா பட் ஆனால் ஆக்சுவலாக இது ரிட்டர்ன் வந்து இப்படி பின்னாடி நம்ம திருப்பும்போது இஃப் யூ சி இதில் வந்து ஹாஃப் ஜிம்கி தான் இருக்குது ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் என்னோடய ஃபேவரட் கம்பெனின்றதுனால கொஞ்சம் சென்டிமெண்ட் ஜாஸ்தி ஸோ இது வந்து இந்த செட்டு வந்து நான் இதில் வாங்கினேன் டிநகரில் வாங்கினேன் அண்டு இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வெரி இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது ரொம்ப லைட் வெயிட்டு அண்ட் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செம்மையாக சூட் ஆகும் கோல்டன் ஷேட் அண்ட் அந்த மாதிரி ஷேட்ஸில் இருக்கிறதுலாம் செம்மையாக சூட் ஆகும் அண்ட் ஒன்லி 40 ரூபீஸ் ஆக்சுவலாக
எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி உனக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். ரிலீவ் ஆகும்போது இன்னொரு செட் ஆஃப் என்னோட கொலீக்ஸ் வந்து இது எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இது போடும்போது, சில்வர் இதனால ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக கீ, இது வந்து ஒரு சூப்பரான இயர்ரிங்ஸ். கீழே வந்து அந்த ஒரு ஜிம்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்டட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் என்னோடய கொலீக்ஸ் வந்து வாங்கி கொடுத்ததில். எனக்கு ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் ஆர்னமெண்ட்ஸ் நான் நிறைய வேர் பண்ணுவேன் அப்படின்றதுனால இது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் நமக்கு இது போடும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியான ஒரு ஸ்டஃப் இது. என்னோடய ஃபேவரட் இயர்ரிங்ஸ் இது. நான் வந்து என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயர், அதாவது என்னோடய யூஜி ஃபஸ்ட் இயரில் நான் இதை வாங்கினது. இன்னும் வந்து இதை நான் வச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு மெமரபிளான ஒரு இயர்ரிங்ஸ் எனக்கு இது. ஸோ ஆல்மோஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்ட் அவளுக்காக வாங்கிக்கிட்டா, பட் அவள் வந்து இந்தளவுக்கு ஹெவியாகவும் லைக் பண்ண மாட்டாள், ப்ளஸ் அவளுக்கு வந்து அது பிடிக்கவும் பிடிக்காது. இயர்ரிங்ஸ் பிடிக்காதுன்னு இல்லை, ஹெவி ஜுவல் செட் வந்து அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் இது அவள் ஆசைப்பட்டு வாங்கினான், ஆனால் அதை அவள் போட மாட்டான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாவே, நீயே போட்டுக்கோன்னு. ஸோ இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். அந்த க்ரீன் சாரிக்கெலாம் போடும்போது பயங்கர எலிகண்ட்டாக இருக்கும். ரீசெண்ட் டைம் அட்ராக்ஷன்ஸ் வந்து எனக்கு டெரக்கோட்டாவாக தான் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுற வீட்டில். ஸோ அவள்கிட்ட நான் கேட்டு ஒரு எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் இது இருந்தது. ஸோ அது வந்து அவளுக்காக அவட்ட கேட்டு நான் எனக்கு இதை செஞ்சு தாடி அப்படின்னு கேட்டு வாங்கினது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட மீடியம் கிராண்டுன்னு கூட சொல்லலாம், மீடியம் கிராண்ட் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மெயின்டைன் பண்ணிக்குவேன். அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராண்டான இயர்ரிங்ஸ் பார்க்கலாம். ரொம்ப கிராண்டான அக்கேஷன்ஸ், கொஞ்சம் பெரிய இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இயர்ரிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் யா, ஸோ இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விநாயகரோட ஃபேஸ் இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் க்ளோஸாக கவட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஃபேஸ் இதில் இருக்கும். ஸோ அந்த இயர்ரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய செயின்ஸ் கூட வந்து காட்டணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதை காட்டும்போது நான் இந்த இயர்ரிங்ஸ், இது வந்து அதோட செட்டு. ஸோ இதோட செயின் வந்து நான் காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மேலே வந்து ஒரு சூலம் மாதிரி, கீழே வந்து இது விநாயகரோட ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை வந்து அந்த பெரிய இயர்ரிங் செட்டில் வச்சுருக்கேன். And yes, so இது வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா, காலேஜ் செகண்ட் இயரில் நாங்கள் பெங்களூருக்கு ட்ரிப் போயிருந்தோம் ஆக்சுவலாக ஃபேமிலியோடு. அப்போ போயிருந்தப்போ இதை வந்து அம்மா வாங்கி தந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் இயர்ரிங்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஜிம்கி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் போட்டுற மாதிரி இதை போட்டுக்கணும் இப்படி. ஸோ இது வந்து பார்க்க இப்படி இருக்குது, பட் போட்டால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபேஸ்க்கு வந்து சூப்பராக எடுத்துக்காட்டும். ஸோ அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து இது தான். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீகாக் இயர்ரிங்ஸ். இது வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப வந்து சூப்பர் க்யூட்டாக இருந்தது இது போடும்போது. பட் ஆனால் இது சொன்ன நம்ப மாட்டிங்கன்னா அவ்வளோ ஹெவி இது, செம்ம ஹெவி. பட் ஆனால் வந்து சூப்பராக இருந்தது. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது, பிகாஸ் இட் ஹாஸ் மல்டி கலர்ஸ். ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. அண்ட் ஆல்சோ கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து போடும்போது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த இயர்ரிங்ஸில் இது வந்து ஒரு இது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவி ஸ்டஃப்லாம் போடுவேன், கொஞ்சம் பெரிய இதெல்லாம் போடுவேன், அதனால் எனக்கு இது வந்து வாங்கி கொடுத்தாங்க. வெறும் வந்து எவ்வளவோ 100 ருபீஸ் போட்டிருந்தது, பட் இது ஆஃபரில் அம்மா எனக்கு வந்து 39 or 49 அந்த மாதிரி எதுலேயோ போட்டு வாங்கி தந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் அந்த மிரர் டைப்பு இதெல்லாம் கூட வந்து இதில் இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இன்னும் கரெக்டான அக்கேஷன் வரல இதை போடுறதுக்கு, போட்டேன்னா கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் ஆஃப் இயர்ரிங்ஸில் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாத இயர்ரிங் செட்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திறந்திடு சீசேம், திறந்திடு சீசேம் என திறக்கவே மாட்டேங்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், திறந்திடு சீசேம் சொன்னாலும் திறக்க மாட்டேங்குதா? அப்போ நீங்கள் வந்து
இன்னொரு வீடியோக்காக நீங்கள் வந்து தான் ஆகணும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.